நெல்லை மைய சரவணனை மாற்றுவது குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இது குறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்கிட கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம், மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. அதாவது நெல்லை மேயர் சரவணை மாற்றுவது குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆலோசனை கூட்டத்தில் மேற்கொண்டு வருகிறார். அதாவது ஆலோசனை கூட்டம் நெல்லை சங்கரநகர் தாளித்து பகுதியில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நெல்லை மேயர் சரவணுக்கு திமுக கவுன்சிலர்கள் சுமார் 40 பேர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து நெல்லை மேயர் பொறுப்பில் இருந்து சரவணன் மாற்ற வேண்டும் என திமுக கவுன்சிலர் போர்க்குடி தூக்கி மன்னமாக உள்ளது. சரவணை மாற்றவில்லை என்றால் நம்பிக்கையில்லா தீர்மானம் என கவுன்சிலருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சரவணனுக்கு நாளுக்கு நாள் எதிர்ப்பு வலுத்து வரும் நிலையில் தங்கம் தென்னரசு கூட்டத்தில் ஆலோசனை பயங்கரமாக காரசாரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்தில், அதாவது சங்கரநகர் ஆலோசனை கூட்டத்தில், நெல்லை மாவட்ட செயலாளர்கள் மூத்த கவுன்சிலருடன் தங்கம் தென்னரசு ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மேயர் சரவணன், துணை மேயர் ராஜு உள்ளிட்டோரும் பங்கேற்றுக் உள்ளனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மேயரை மாற்ற வேண்டும் என பெரும்பாலானோர் வலியுறுத்தி வருகின்றனர். ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு நெல்லை மேயர் சரவணனை மாற்றுவது குறித்து முடிவெடுக்கப்படும் என தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.